ஸோ இது வந்து பதாகைன்னு ஒரு இணை இதழில் வந்திருந்த மாயான்ற ஒரு சிறுகதையை பற்றியானது. இதை எழுதிய ஆசிரியர் பேர் வந்து தருணாதத்தன். ஸோ இந்த கதை வந்து எப்படின்னா, எனக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது ஒவ்வொரு மாதிரி இருந்தது. ஸோ மொதல் தடவை வந்து படிக்கும்போது இது கதைக்களம் எப்படி இருக்குன்னா, ஒரு ஜெர்மன் பேஸ்ட் எம்என்சி கம்பெனி, அதில் வந்து ஒரு சிஓ வந்து இப்போ அங்கேருந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை விசிட் பண்ணுவார். ஸோ அவரை ப்ராப்பராக ரிசீவ் பண்ணுறதுக்கு பொறுப்பு வந்து அந்த இந்தியாவில் இருக்கிற அந்த ஆஃபீஸில் இருக்கிற அந்த ஜிஎம்கோனா பொறுப்பு. ஸோ அவருடைய வயசு பார்த்தா 58 வயசு. இப்போ அவர் தான் அதுவும் இந்த கதையில் கதை சொல்லியாக வராரு. ஸோ அவருக்கு கீழே ஒர்க் பண்ணுற வந்து ரகுராவ்னு சொல்லிட்டு 25 வயசு பையன். ஸோ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே எப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்கிற ஒரு மில்லினியம் கை. ஸோ அந்த ட்ரெண்டில் இருக்கிறவர். ஸோ இந்த ஜிஎம்முக்கே வந்து இப்போ அந்த ஜிஎம்மோட பேர் எங்கேயும் அவர் மென்ஷன் பண்ணல. ஸோ அவருக்கே வந்து இவர் வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ முதல் படிக்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த கதை வந்து அவன் வந்து ரொம்ப ஒர்க் ஆளுக்காளுக்காக இருக்கிற மாதிரியும், எல்லாரோடையும் ரொம்ப கேரிங்காக இருக்கிற மாதிரியும். இப்போ அந்த ஜிஎம்மோடைய ஒய்ஃபோட பர்த்டே கூட நான் வச்சு, சார் வேணும்னா உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து இப்போது ஆஃபர் போட்டிருக்காங்க, டைமண்ட் ரிங்கு நீங்கள் இங்கே வாங்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மெனக்கெட்டு செயல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அவனோட கேரக்டரைசேஷனே அப்படி தான், எல்லோரும் டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமோ அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிட்டுருக்கு கதை. அடுத்து வந்து இல்லை, இப்போது வந்து அந்த போன தடவை 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த அந்த சிஓ வந்துக்கு என்னென்னா, அவருக்கு வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரோ, அந்த பழைய ஜிஎம்மை வந்து ஆப்பிரிக்காவுக்கு மாற்றிட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு கெடுபடியில் இருக்கிறவரை இவனை ரிசீவ் பண்ணி அவர் ஒரு நாள் வந்து இருக்க போகிறாரு. அவருக்கு அவ்வளோ மெனக்கிடுறான். ஸோ காலைல பார்த்தா அவர் என்ன சாப்பிடுவார், அந்த அந்த ஜெர்மன்லேருந்து வர அந்த சிஓவுடைய பர்சனல் அசிஸ்டண்ட்டை எப்படியோ நெட்லேருந்து காண்டாக்ட் பண்ணிடுறான். ஸோ அவங்க நம்பர் எப்படியோ தேடி எடுத்து, ஸோ அவர் என்ன சாப்பிடு, அவருக்கு என்ன அலர்ஜி, எல்லாமே அவன் வந்து அப்டேட்டடாக இருக்கான். ஸோ ரொம்ப மெனக்கெட்டு அவன் செய்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ஒரு லவர் இருக்காங்க, அது மாயா. ஸோ இந்த ஜிஎம்க்கு வந்து இவனை ரொம்ப பிடிச்சனால என்ன பண்ணியிருக்கான், ஒரு தடவை மாயாவையும் ரகுவையும் வந்து இன்வைட் பண்ணி ரெண்டு பேரையும் பார்த்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த கதையும் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த விஷயங்கள் இவ்வளோ சொல்கிறாரு, எதுக்காக இதெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ எனக்கே வந்து இன்னும் பிடிபடலை. அதாவது நான் புரிஞ்சுக்கிட்டது எனக்கு கரெக்டானு தெரியல. அப்போ இப்போ அது வந்து கார்ப்பரேட் கல்ச்சர் அவங்க சொல்கிறாங்களான்னு தெரியல. இப்போ எல்லாமே வந்து நம்ம ப்ராஜெக்ட் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிடும். இந்த படத்தில் ஒரு கல் ஒரு கண்ணாடியில் வரும் இல்லையா, ஸோ லவ் பண்ணுறத கூட ப்ராஜெக்டாக அவன் கடைசியாக சொல்லுவான். ஸோ என்ன ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் நம்மளுடைய இயல்புக்கு மீறி, ஸோ ஒருத்தவங்களை கன்வின்ஸ் பண்ணுறக்கான் ஜிஎம்மை வந்து அடுத்து நமக்கு நல்லா ஹைக் வரணும், அதுக்காக அவரை இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி மெனக்கெட்டு பண்ணுறானால, என்றைக்கோ ஒரு நாள் அவரை ஜிஎம்மை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறானா, இல்லை அவனுடைய இயல்பு இப்படியா, ஸோ நம்ம கார்ப்பரேட் கல்ச்சருக்குள்ளே இருக்கிறனால இந்த மாதிரி எல்லாத்தையும் கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கா. இப்போ நான் வந்து பார்த்தேன்னா, மொதல் வந்து நான் ஒரு காலேஜில் லெக்சராக இருந்தேன். அப்போ வந்து 15,000 அந்த மாதிரி நான் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஹெச்ஓடி வந்து கால் பண்ணாரா, நான் சாட்டர்டே சண்டே கால் பண்ணால் நான் அட்டன் கூட பண்ண மாட்டோம். ஸோ என்னென்னா, சரி எனக்கு வேலை விட்டு தூக்குனா எனக்கு என்ன இந்த வேலையில், அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அடிமை கிடைக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஒரு தென்னாவட்டில் நான் அப்படி இருப்போம். அதே இப்போ நான் கார்ப்பரேட்டுக்குள்ளே நான் வந்துட்டேன். அப்போது ஜஸ்ட்டு வந்து ஒரு ரிப்போர்ட்டிங் மேனேஜருக்கு நான் எவ்வளோ பயப்படுறேன். இப்போது இயல்பு மாறுது, ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அமௌண்ட் கொடுக்குறாங்க, என்னோடய இஎம்ஐ இருக்குது. அப்போ நான் அவருக்கு அடிமையான மாதிரி தான். ஸோ நிறைய விஷயங்களை நான் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணுறேன். முதலாம் நான் இப்போ படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா, லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னால் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் என்னோடய அண்ணன் வந்து ஸ்ட்ரைக்கில் தான் இருப்பான், என்ன ஸ்ட்ரைக்கு அவனால் வந்துட்டோம் அப்படின்னு. இப்போ வந்து எங்கே லா காலேஜ் இருக்குது, மதுரையிலையும் சரி நான் எங்கேனே தெரியல. அப்போது நான் முந்தி வந்து எதோனாலும் நம்ம வந்து ஏதோ ஒரு பிரச்சனைனா நம்ம வந்து சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, இன்டர்னல் மார்க்ஸுக்கெல்லாம் கையை வச்சுருவேன் அப்படின்னு ஒரு பிரச்சனை. அப்புறம் ப்ராக்டிக்கல் மார்க்ஸ், அதுக்காக பயந்துட்டு. ஸோ எதுவுமே வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, எதுவுமே ஒரு அகேன்ஸ்டாக வந்து எதுவுமே பேச முடியலை. ஸோ அந்த கல்ச்சருக்குள்ளே நம்மளை கொண்டு வந்து எல்லாமே ஒரு லாக் ஆகிட்டோமா. அதனால் என்ன, இப்போ இவனோட லவர் கூட இவளை மட்டும் போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவன் வந்து கார்ப்பரேட்லேருந்து இவங்களோட ஒர்க்கு லைஃப் பேலன்ஸ் இல்லாதனால அந்த லவ்வர் போயிட்டாங்களான்றது விவரம்லாம் நம்மகிட்ட சொல்லலை. ஸோ அதெல்லாம் நம்ம கற்பனைக்கே அவர் விட்டுறாரு. ஸோ அப்போது வந்து நம்மளை வந்து என்ன ஆகுன்னா, இந்த கார்ப்பரேட் கல்ச்சரை பற்றி சொல்கிறனால இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டான பசங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, எதுவும் கமிட்மெண்ட்டுக்குள்ளே போக மாட்டுறாங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், ஸோ திருப்பி திருப்பி வாசிக்கும் போது ஒவ்வொரு தளத்துலேயும் அதை நம்ம யோசிக்க வைக்கிது. மொதல் படிக்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு, அடுத்து வாசிக்கும் போது இன்னொரு தளத்தில் இருந்துச்சு. அடுத்து யாராவது வாசித்துருந்தீங்கன்னா அதை பற்றி சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நன்றி.